ஈவினிங் டு ஆல். ஸோ மீண்டும் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்புக்கு போயிடலாம். ஸோ இன்றைக்கான திருக்குறள் என்ன அப்படின்னா, நீரின் ரமையாது உலகனின் யார் யாருக்கும், வானின் ரமையாது ஒழுக்கு. ஸோ உலகில் மழையே இல்லை என்றால் ஒழுக்கமே கிடக்கூடும். ஸோ வந்து உலகில் மழை இல்லை என்றால் வேளாண் பொருட்கள் விளையாது, அப்புறம் பஞ்சம் வரும், பட்டினி வரும், பட்டினி வந்தால் திருட்டு, கொலை, கொள்ளை, இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறும். ஸோ அதனால் வந்து உலகில் மழையே இல்லை என்றால் ஒழுக்கமே கிடக்கூடும் என்ற நிலை இருப்பதால் நீரின் இன்றியமையாமையை உணர்ந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார். அதனால் நீர் தான் எல்லாத்துக்கும் மூல ஆதாரம். ஸோ அதனால் அதை நாம் வந்து ரொம்ப கவனத்துடன் கையாள வேண்டும், இல்லை என்றால் ஒழுக்கமே, மக்களின் ஒழுக்கமே கிடக்கூடும் அப்படின்னு சொல்கிறார். சரியா? ரைட். பொது நுழைவுத் தேர்வு அடிப்படையில் மட்டுமே சேர்க்கை அப்படின்னு ஒரு பக்கம், மத்திய பல்கலைக்கழகங்களில் இனி மாணவர்கள் என்ன பண்ணும், பொது நுழைவுத் தேர்வு வச்சு தான், அதன் மூலம்தான் உள்ள சேர்க்கை நடைபெறும், அட்மிஷன் நடைபெறும் அப்படின்னு யூஜிசி ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க. தமிழக முதல்வர் அதுக்கு ஆப்போசிட்டாக நுழைவுத் தேர்வே கூடாது, நுழைவுத் தேர்வை நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசும் மாநில அரசும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முரணாக பேசி கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இந்த செய்தி தான் இன்னைக்கு வந்து தலைப்பு செய்தி. சரியா? தி நெக்ஸ்ட். 3 மாதங்களில் கடலில் விடப்பட்ட 21,000 ஆலிவ் ரிட்லி ஆமை குஞ்சுகள். ஸோ வந்து இது எங்கே அப்படின்னா, சென்னையில் ஒரிசா கடற்கரைக்கு தான் அதிகமாக வரும். ஆனால் சென்னையிலையும் வந்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்து பாதுகாத்து, அந்த முட்டையை பாதுகாத்து, அதை வந்து குஞ்சு பறிச்ச பிறகு என்ன பண்ணுறாங்க, கடலில் கொண்டு வர்றாங்க. அதன் அடிப்படையில் சென்னையில் வனத்துறை சார்பில் அமைக்கப்பட்ட பொறிப்பதம் மூலம் கடந்த 3 மாதங்களில் 21,338 ஆலிவ் ரிட்லி ஆமை குஞ்சுகள் கடலில் விடப்பட்டுள்ளன. உலகில் உள்ள 7 வகையான கடல் ஆமைகளில் மிகவும் சிறிய உடல் அமைப்பை கொண்டது தான் இந்த ஆலிவ் ரிட்லி. ஸோ இது பங்குனி மாதத்தில் இவை முட்டையிடுவதால் பங்குனி ஆமைகள் என்றும் தமிழில் இவை அழைக்கப்படுகின்றன. சரியா? தமிழகத்தின் கடற்கரையில் வந்து ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை முட்டையிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ எங்கெங்கெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, எல்லாமே சென்னை தான், பெசன்ட் நகர், நீலாங்கரை, ஈஞ்சம்பாக்கம், பழவேற்காடு. ஸோ இந்த பகுதியிலிருந்து இந்த ஆலிவ் ரிட்லி ஆமைகளை வந்து கடலில் விட்டுருக்காங்க. சரியா? தென் முதலீடுகளை ஈர்க்கவே துபாய்க்கு பயணம் அப்படிங்கிறத விளக்கம் கொடுத்துருக்கார். ஸோ வந்து நீங்கள் வந்து துபாயில் போய் என்ன பண்ணீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வந்தீங்க உங்களுடைய பர்சனலாக அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியிருந்த நிலைமையில் முதல்வர் என்ன சொல்லியிருக்கார், நான் போய் அங்கே போய் முதலீடுகளை அதிகமாக ஈர்த்து வந்துள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். சரியா? முதலீடுகளை ஈர்க்கவே துபாய்க்கு பயணம் மேற்கொண்டதாக முதல்வர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் புதன்கிழமை தெரிவித்துள்ளார். துபாயில் நடைபெற்ற உலக கண்காட்சி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த சர்வதேச நிகழ்வுகளில் ஒன்று. 192 நாடுகள் பங்கேற்ற அந்த கண்காட்சியில் மார்ச் 25 தேதி முதல் மார்ச் 31 தேதி வரை தமிழ்நாடு வாரமாக கடைபிடிக்கப்பட்டது. ஸோ இதை வந்து கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதில் நாங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய முதலீடுகளை வந்து அங்கேருந்து ஈர்த்துட்டு வந்திருக்கேன். ஐக்கிய அரபு நாடுகளில் உள்ள மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றான ஷரப் குழும நிறுவனம், அது இல்லாமல் ஐக்கிய அரபு நாட்டை சேர்ந்த டிரான்ஸ்வெல் நிறுவனம், இது போன்ற மிகப்பெரிய நிறுவனங்கள்ல இருந்தெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து முதலீடை ஈர்த்து வந்துள்ளேன் அப்படிங்கிற விளக்கத்தை சட்டப்பேரவையில் கொடுத்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின். தென் இந்தியாவில் தான் சாலை விபத்துகளால் அதிக உயிரிழப்பு. உயிரிழப்பு பலியானோர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது இந்தியா தான், வேர்ல்டுலே நம்பர் 1 அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் நாடாளுமன்றத்தில் வந்து கூறியிருக்கிறார். ஸோ என்ன சொல்லியிருக்கார் பாருங்க, சர்வதேச அளவில் இந்தியாவில் தான் சாலை விபத்துகளால் அதிக உயிரிழப்புகள் ஏற்படுவதாக நாடாளுமன்றத்தில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி வந்து கவலை தெரிவித்துள்ளார். சரியா? ஜெனீவாவில் அமைந்துள்ள சர்வதேச சாலை கூட்டமைப்பு வெளியிட்ட உலக சாலை விபத்துகள் புள்ளி விவரங்கள் பட்டியலில் சாலை விபத்துகளின் எண்ணிக்கையில் இந்தியா 3ஆம் இடமும், விபத்துகளின் எண்ணிக்கையில் 3ஆம் இடம், சாலை விபத்து பலியானோர் எண்ணிக்கையில் வந்து முதலிடம், காயமடைந்தோர் எண்ணிக்கையிலும் 3ஆம் இடம் அப்படிங்கிறத அவர் தெரிவித்துள்ளார். சரியா? ஸோ அதனால் வந்து நிறைய விரைவு சாலைகள் அமைச்சு வர்றோம், இதன் மூலம் வந்து விபத்துகள் படிப்படியாக குறைக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார். குற்றவியல் அடையாள விதிமுறை மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம் அடைந்துள்ளது. சரியா? ஸோ இதற்கு வந்து நிறைய எதிர்கட்சிகளாக என்ன பண்ணுறாங்க, காவல்துறை இதை தவறாக பயன்படுத்தும், அதெல்லாம் வந்து நார்கோ அனாலிசிஸ், பாலிகிராஃப், பிஇஏபி ஆகிய உண்மை கண்டறியும் பரிசோதனைகள் சட்ட விரோதமானவை. ஸோ அதையெல்லாம் உள்ளே கொண்டு வந்து மக்களை வந்து ரொம்ப துன்புறுத்துவீங்க, சாதாரண 100 ரூபாய் கேஸு கூட இதை பயன்படுத்தி
அந்த காவல்துறை இதை வந்து தவறாக மக்கள் மீது திணிக்கும். அதனால இதுல வந்து எல்லாமே கொண்டு வராதிங்க. இது தனிநபர் உரிமையை பாதிக்கக்கூடிய ஒரு சட்ட மசோதா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதற்கு உள்துறை அமைச்சர் வந்து அப்படியெல்லாம் நாங்கள் வந்து தவறாக எதுவுமே பயன்படுத்த மாட்டோம், தனி மனித உரிமையும் மனித உரிமைகளையும் மீறும் வகையில் எந்த ஒரு குறைபாடுகளும் மசோதாவில் இடம்பெறாததை அரசு உறுதி செய்யும் அப்படிங்கிறதையும் உள்துறை அமைச்சர் கூறியிருக்கிறார். சரியா, பேரழிவு ஆயுதங்களுக்கு நிதி உதவி செய்வதை தடுக்கும் மசோதா. ஸோ வந்து பேரழிவு ஆயுதங்களை தடுப்பதற்கான மசோதாவை 2005 ஒரு சட்டம் கொண்டு வந்து தடுத்துட்டாங்க. ஆனால் அந்த பேரழிவு ஆயுதங்களை உருவாக்க நிதி உதவி கொடுப்பாங்கல்ல, ஸோ அவர்களையும் தடுக்கணும், அவர்களுடைய சொத்துக்களை முடக்கம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு திருத்தம் மேற்கொண்டு என்ன பண்ணுறாங்க, புதிய மசோதாவை தாக்கல் செஞ்சுருக்காங்க, அதையே வந்து நிறைவேற்றியிருக்காங்க. இந்த மசோதாவின் மூலம் பேரழிவு ஆயுதங்களை தயாரிப்பதற்கு நிதி உதவி செய்பவர்களின் சொத்துக்களை முடக்கவும் பறிமுதல் செய்யவும் மத்திய அரசுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. சரியா, இதன் மூலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாகிஸ்தான் மற்றும் ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் இல்லாத ஒரு சிறப்பம்சம் வந்து இந்தியாவுக்கு வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேரழிவை ஏற்படுத்தும் ஆயுதங்களின் பரவலை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை சர்வதேச அமைப்புகள் தீவிரப்படுத்தி வருவதால் புதிய கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறது. ஸோ அதன் ஒரு காரணமாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் பயங்கரவாத நிதி தடுப்பு அமைப்பு, அதான் எஃப்ஏடிஎஃப், ஸோ அதில் வந்து பிளாக்லிஸ்ட்டை தான் இருக்காங்க பாகிஸ்தான்லாம். ஸோ அந்த இது போன்ற அமைப்புகளில் வந்து நமக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கும். இதன் மூலம் வந்து உலக நாடுகள்லேருந்து வரக்கூடிய நிதி நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. சரியா, தென் 100 இராணுவ தளவாட பொருட்கள் இறக்குமதிக்கு கட்டுப்பாடு 3வது பட்டியலையும் இன்று வெளியிட்டார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். ஸோ ஆல்ரெடி வந்து 2020 ஒரு பட்டியல், அதில் வந்து 101 இராணுவ உபகரணங்கள் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறதை தடை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு பட்டியல். அதை தொடர்ந்து வந்து 108 இராணுவ தளவாடங்கள் உள்ளடக்கிய 2வது பட்டியலையும் வந்து வெளியிட்டாங்க. இப்போ 3வதாக 100 இராணுவ தளவாடங்கள் உள்ளடக்கிய 3வது பட்டியலையும் வந்து வெளியிட்டு நாங்கள் உள்நாட்டில்தான் இனி வந்து பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது வந்து உறுதியாக சொல்லியிருக்காரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். ஸோ இதன் மூலம் மொத்தமாக 309 இராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்வதற்கு கட்டுப்பாடு விதித்துள்ளது இந்திய பாதுகாப்பு அமைச்சகம். சரியா, ரைட் தென். வேளாண் ஏற்றுமதி 3.79 லட்சம் கோடியை எட்டி சாதனை படைத்துள்ளது. ஸோ வந்து வேளாண் பொருட்கள் நம்ம நாட்டில் மக்கள் தொகை அதிகமாக இருந்தாலும் நம்மளுடைய உணவு தேவைகள் போக என்ன பண்ணுறோம், அதை வந்து வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கிறோம். அதன் அடிப்படையில் வந்து அரிசி, கோதுமை, சர்க்கரை, இதர தானியங்கள் மற்றும் இறைச்சி போன்ற முக்கிய பொருட்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமாக ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அதிக பொருட்களின் ஏற்றுமதி அதிகரிப்பு வந்து பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்கம், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள் தான் வேளாண் பொருட்களில் லீடிங்காக இருக்காங்க. ஏன் அப்படின்னா அங்கே வந்து சர்வீஸ் செக்டார் லீடிங் கிடையாது. நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளாலாம் வந்து சர்வீஸ் செக்டார் தான் ரொம்ப லீடிங்கில் இருக்கும். ஆனால் வட மாநிலங்கள் எல்லாமே வந்து வேளாண் பொருட்களில் வந்து லீடிங்காக இருப்பதனால ஸோ அவங்க தான் அதிகமாக என்ன பண்ணுறாங்க, ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. அரிசிக்கு வந்து உலக சந்தையில் கிட்டத்தட்ட 50% பங்களிப்பை இந்தியா கைப்பற்றி உள்ளது என்பது ஆச்சரியமான ஒரு விஷயம். சரியா, இந்தியா மக்கள் தொகையில் வந்து 2வது பெரிய நாடாக இருந்தாலும் அரிசி ஏற்றுமதியிலையும் வந்து நாம் சிறந்து விளங்குகிறோம் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. தென் கடல்சால் பொருட்களின் ஏற்றுமதி, ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே என்ன பண்ணுறோம், அதிகமாக ஏற்றுமதி செய்கிறோம். கடல்சார் பொருளை பொறுத்த வரைக்கும் வந்து மேக்சிமம் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், ஒடிசா இவங்கெல்லாம் வந்து இந்த கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் அதிகமாக ஏற்றுமதி செய்கிறாங்க. சரியா, புச்சா படுகொலை, ரஷ்யா மீது கடும் பொருளாதார தடை விதிக்க மேலை நாடுகள் முடிவு. ஸோ வந்து பொதுமக்களை வந்து படுகொலை செய்வது என்பது கண்டிப்பாக எந்த ஒரு நாடும் ஏற்றுக்கொள்ளாது. அதை ரஷ்யா செய்துள்ளது என்பதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் வந்து இந்தியா வந்து ரஷ்யாவுக்கு எதிராக அந்த தீர்மானத்தில் ஆதரவு தெரிவித்துள்ளது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். உக்ரைனின் புச்சா நகரில் வந்து பொதுமக்கள் துன்புறுத்தி படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக ரஷ்யா மீது கூடுதல் பொருளாதார தடைகளை விதிக்க ஐரோப்பிய யூனியனும் அமெரிக்கா, பிரிட்டன் ஆகிய நாடுகளும் முடிவு செய்துள்ளன. சரியா, ஸோ அதுக்கு வந்து எல்லா நாடுகளுமே வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவும் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. ஸோ வந்து பொதுமக்கள் எப்போதுமே வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து இந்தியாவுடைய பார்வை வந்து ஒரே மாதிரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. தென் இந்த செய்தி நேற்றுக்கு போட்டிருந்தேன், 20 பிறகு திரும்ப கிடைத்த டார்வினின் குறிப்பேடுகள். ஸோ யாரோ என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப அதே இடத்துல கொண்டு
கேமரா இல்லாத இடம் பார்த்து உள்ள கொண்டு வச்சுட்டு போயிட்டாங்களாம். சரியா? ரைட். பிரிட்டனின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக நூலகத்திலிருந்து திருடப்பட்ட அறிவியல் மாமேதை சார்லஸ் டார்வினின் குறிப்பேடுகள் 20 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப கிடைத்துள்ளது. டார்வினின் புகழ்பெற்ற அந்த வாழ்க்கை மரம், ஸோ இதில் போட்டிருப்பார் எப்படி வந்து அந்த வாழ்க்கையை வந்து உருவாச்சு அப்படிங்கிறதுக்கான அந்த வாழ்க்கை மரம் வரைபடம் உள்ளிட்டவை அடங்கிய குறிப்பேடுகள் கடந்த 2001 ஆம் ஆண்டு காணாமல் போயின என்பது குறிப்பிடத்தக்கது. இது 2020 ஆம் ஆண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அதன் மீது வந்து புகார் தெரிவிக்கப்பட்டு அது பதியப்பட்டு விசாரணை நடந்து வருது. அந்த நிலைமையில் இப்போ கொண்டு தெரியாமல் வச்சுட்டு போயிட்டாங்க. சரியா? ரைட். தென் 146 அடி உயர ஸ்ரீ முத்துமலை முருகன் ஆலய கும்பாபிஷேகம். உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலை எதுன்னு கேட்டால் இந்த புத்திரக்கவுண்டம்பாளையம், சேலம் மாவட்டம் புத்திரக்கவுண்டம்பாளையத்தில் தான் இந்த சிலை அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதற்கு வந்து என்ன பண்ணுற, ஏத்தாபூரில் அமைக்கப்பட்டுள்ள உலகிலேயே மிக உயரமான 146 அடி முருகர் சிலை, ஊர் வந்து ஏத்தாப்பூர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரியா? பிரெய்லி வடிவில் 41 தமிழ் செவ்வியல் நூல்கள் ஸோ வந்து செம்மொழி நிறுவனம் தெரிவித்துள்ளது. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் 41 தமிழ் செவ்வியல் நூல்களையும் சந்தி பிரித்து எளிய உரையுடன் பிரெய்லி நூல்களாக வெளியிடும் பணியை மேற்கொண்டுள்ளது மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. சரியா? ஸோ இது பார்வையற்றவர்களுக்கும் ஒரு தமிழ் இலக்கியம் தெரிந்து கொள்வதற்கு உறுதுணையாக இருக்கும். சரியா? தென் அறிக்கைமேட்டில் மத்திய தொல்லியல் துறை மீண்டும் அகலாய்வு செய்ய முடிவு. ஸோ தமிழர்களின் கடல் வாணிபத்தை பற்றி உலகிற்கே எடுத்து சொன்ன ஒரு இடம்தான் அறிக்கைமேடு. இப்போதைக்கு அதை யாருமே கண்டுக்காமல் அப்படியே விட்டாங்க. எங்கே இருக்குது அப்படின்னா வந்து புதுச்சேரி அரியாங்குப்பம் அருகே உள்ளது தான் அறிக்கைமேடு. ஸோ அங்கே தான் என்ன பண்ணியிருக்காங்க, தமிழர்கள் வந்து ரோமானியர்கள் வரை எப்படி வந்து கடல் வாணிகம் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான நிறைய சான்றுகள்லாம் கிடச்சிது. அதை அப்படியே விட்டதுனால மீண்டும் மத்திய தொல்லியல் துறை அங்கே போய் என்ன பண்ண போகிறோம், அகலாய்வு செய்ய போகிறோம். ஸோ வந்து தமிழ்நாட்டில் கீழடி, வெம்பக்கோட்டை, ஸோ இந்த மாதிரி வந்து துளுக்கற்பட்டி, ஆதிச்சநல்லூர் இந்த மாதிரி நீங்கள் வந்து அதிகமாக போகிறதுனால மத்திய அரசு சார்பாக அறிக்கைமேட்டையும் திரும்ப நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மத்திய தொழில் துறை வந்து என்ன பண்ணிருக்காங்க, முடிவு செஞ்சுருக்காங்க. சரியா? தென் போப்ஸ் இதழின் உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் 10ஆம் இடத்தில் முகேஷ் அம்பானி, 11வது இடத்தில் கௌதம் அதானி. சரியா? ஸோ ரெண்டு பேர் வந்து முதல் 10 இடங்களுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. ஸோ இந்த ஆண்டு வந்து யார் முதலிடம் பிடித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் எலான் மாஸ்க் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ 219 மில்லியன் டாலர் சொத்து மதிப்பை கொண்டு முதலிடம் பிடித்துள்ளார். சரியா? ரைட். சர்வதேச நாடுகளுடன் இந்தியா 13 சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்களில் இதுவரை கையொப்பம் பெற்றுள்ளது கடந்த 5 ஆண்டுகளில் அப்படிங்கிறத பாராளுமன்றத்தில் வந்து அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ முதல் முறையாக இந்தியா இலங்கை சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம், அடுத்து தெற்காசிய சுதந்திர வர்த்தக பகுதி ஒப்பந்தம், நேபாளம், அடுத்து பூட்டான், தென் பார்த்தீங்கன்னா வந்து தாய்லாந்து, சிங்கப்பூர், ஏஷியான், தென்கொரியா, ஜப்பான், மலேசியா, மொரிஷியஸ், ஐக்கிய அரபு அமீரகம், கடைசியா ஆஸ்திரேலியா. ஸோ இந்த மாதிரி வந்து வர்த்தக ஒப்பந்தம் வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம், ஃப்ரீ ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து இந்த நாடுகள்லாம் சம்மதிச்சிருக்கு இந்தியா கூட அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் ஆராய்ச்சி பணிகளுக்கான தேர்வு நகரங்களில் சென்னைக்கு உலகளவில் 2ஆம் இடம் கிடைத்துள்ளது. சரியா? ஸோ இது ஒரு நல்ல செய்தி தான். எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்காக தேர்வு செய்யும் இடங்களில் அந்நிய நேரடி முதலீட்டில் மதிப்பில் சென்னை 2ஆம் இடம் பிடித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ லண்டன் நாட்டை தலைமையிடமாக கொண்டு மாதம் இருமுறை வெளிவருகிறது எஃப்டிஐ இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கக்கூடிய இதழ். ஸோ அவங்க தான் வந்து இந்த முதல் 100 நகரங்கள் குறித்த பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க. குறைந்த செலவில் தரமான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்கான தேர்வாகவும் இது அமைந்தது. இந்த ஆய்வில் உலக அளவில் அதிகம் தேர்வு செய்யும் நபர்களின் பட்டியலில் தென்கொரியா தலைநகர் சியோல் முதலிடத்தையும் 2வது இடத்தை இந்தியாவில் சென்னை நகரமும் பிடித்துள்ளது. ஸோ அதற்கு அடுத்தபடியாக பெங்களூர் இருக்குது, புனே இருக்குது, ஹரியானாவில் வந்து குர்கான். ஸோ இவங்கெல்லாம் டாப் 10க்குள்ளே வந்திருக்காங்க. இருந்தாலும் சென்னை வந்து உலக அளவில் 2ஆம் இடம் என்பது குறிப்பிடத்தக்கது. சரியா? தென் நெதர்லாந்துடன் ஒன்றிணைந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி நெதர்லாந்து பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஸோ இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான அமைதி மற்றும் வளர்ச்சி பணிகளில் இந்தியா நெதர்லாந்துடன் இணைந்து செயல்பட்டு வருவதாக ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். சரியா? ஸோ மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் 1988ஆம் ஆண்டு நெதர்லாந்து சென்றார். அவரை அடுத்து 34 ஆண்டுகளுக்கு பின் இந்திய ஜனாதிபதி நெதர்லாந்து சென்றார் என்றால் அது ராம்நாத் கோவிந்த் தான். சரியா? ஸோ இன்றைக்கான கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஆலிவ் ரிட்லி ஆமைகள் தமிழில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது, பங்குனி ஆமைகள்?
துபாயில் நடைபெற்ற உலக கண்காட்சியில் தமிழ்நாடு வாரமாக எப்போது கடைபிடிக்கப்பட்டது? March 25 to 31 வரை. உலக சுகாதார நாள் என்று கடைபிடிக்கப்படுகிறது April 7 இன்று. ஜெனிவாவில் அமைந்துள்ள சர்வதேச சாலை கூட்டமைப்பு வெளியிட்ட உலக சாலை விபத்துகள் புள்ளி விவரங்களில் இந்தியா எந்த இடம் வகிக்கிறதுனா 3rd இடம். சாலை விபத்து பலியானவர்களின் எண்ணிக்கையில் முதலிடம் வகிக்கும் நாடு இந்தியா. பேரழிவு ஆயுதங்கள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 2005 இதுவரை இந்தியாவில் எத்தனை இராணுவ தளவாட பொருட்கள் இறக்குமதிக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது? 309. உலக சந்தையில் கிட்டத்தட்ட 50% பங்களிப்பை இந்தியா எந்த வேளாண் பொருள் மூலம் கைப்பற்றியுள்ளது? அப்படின்னா அரிசி. உக்ரைனின் எந்த நகரில் பொதுமக்கள் துன்புறுத்தி படுகொலை செய்யப்பட்டனர்? புச்சா நகரில். உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலை எங்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது? சேலம் மாவட்டம் புத்திரகவுண்டம்பாளையம். பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் 41 செவ்வியல் நூல்களை பிரெய்லி நூல்களாக வெளியிடும் அமைப்பு செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம். மத்திய தொல்லியல் துறை மீண்டும் எந்த இடத்தில் அகலாராய்ச்சி செய்ய முடிவு செய்துள்ளது? அரிக்கமேடு, புதுச்சேரி. போப்ஸ் இதழின் உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் முதல் 10 இடங்களில் இடம்பெற்ற இந்தியர் முகேஷ் அம்பானி. 11th இடம் அதானி. முதலிடம் பிடித்தவர் எலான் மாஸ்க் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 5 இந்தியா எத்தனை நாடுகளில் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்களில் கையொப்பம் பெற்றுள்ளது? 13 நாடுகளில். ஆராய்ச்சி பணிகளுக்கான தேர்வு நகரங்களில் 2rd இடம் பிடித்த நகரம் சென்னை. முதலிடம் பிடித்த நகரம் சியோல், தென்கொரியா. 34 பிறகு இந்திய ஜனாதிபதி எந்த நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார்? நெதர்லாந்து. ஸோ இதான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகள். மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.